நடவடிக்கைகளாக பார்க்கலாம். தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே கோவிலை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்து பெண்கள் சிலர் சாமி அடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் திருப்பத்தூர் நெடுஞ்சாலையை நான்கு வழிச்சாலையாக விரிவாக்கம் செய்யும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனொரு பகுதியாக அரூர் அண்ணாநகரில் சாலை ஓரம் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டன. அப்போது அங்கிருந்த கோவிலை அகற்ற பெண்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். கோவிலை இடித்தால் பெரும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என அதிகாரிகளை எச்சரித்தனர். சில பெண்கள் கோவில் முன் அருள் வந்து ஆடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. எனினும் JCP இயந்திரத்தின் உதவியுடன் கோவில் அகற்றப்பட்டு சாலை விரிவாக்கப் பணிகள் நடைபெற்றன. இந்தியன் 2 படப்பிடிப்பை துவங்குங்கள் அல்லது தன்னை வேறு படங்களில் பணி செய்ய விடுங்கள் என இயக்குநர் சங்கர் தயாரிப்பு நிறுவனத்திற்கு கடிதம் எழுதியிருக்கிறார். படப்பிடிப்பு தளத்தில் விபத்து, கொரோனா ஊரடங்கு போன்ற காரணங்களால் இந்தியன் 2 படத்தின் பணிகள் நடைபெறாமல் இருக்கின்றன. கொரோனா காலத்தில் ஏற்பட்ட நஷ்டத்தை குறைக்க படத்தின் பட்ஜெட்டை மேலும் குறைக்குமாறு தயாரிப்பு நிறுவனம் சங்கரிடம் வலியுறுத்தியதாகவும், ஆனால் ஏற்கனவே 400 கோடியிலிருந்து 220 கோடியாக குறைக்கப்பட்ட பட்ஜெட்டை மேலும் குறைக்க முடியாது என சங்கர் சொல்லிவிட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் மத்திய அரசு படப்பிடிப்புகளில் தளர்வு அறிவித்திருக்கும் நிலையிலும் இந்தியன் 2 படப்பிடிப்பை துவங்க தயாரிப்பு நிறுவனம் முன்வரவில்லை. இதனால் கோபமடைந்த சங்கர் படப்பிடிப்பை துவங்குங்கள் அல்லது தன்னை வேறு படத்தின் பணிகளை செய்யவிடுங்கள் என்று கடிதம் எழுதியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் இதனை மறுத்துள்ள தயாரிப்பு நிறுவனம் தற்போது அனுமதிக்கப்பட்டிருக்கும் 100 பேர் என்ற எண்ணிக்கை இந்தியன் 2 மாதிரியான பிரம்மாண்ட படங்களுக்கு போதாது எனவும், குறைந்தபட்சம் 500 பேர் தேவை என்பதாலேயே படப்பிடிப்பு துவக்க முடியவில்லை என்றும் தெரிவித்துள்ளது. விருதுநகரில் வாழால் கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடி அதை சமூக வலைதளங்களில் பரப்பிய 7 கல்லூரி மாணவர்களை போலீசார் கைது செய்தனர். விருதுநகர் கத்தாளம்பட்டியைச் சேர்ந்த சிவலிங்கம் என்பவர் தன் பிறந்த நாளை நண்பர்களோடு இணைந்து கொண்டாடியுள்ளார். அப்போது சிவலிங்கம் வாழால் கேக் வெட்டிய காட்சியை வீடியோ எடுத்து ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளனர். இந்த வீடியோ வைரலான நிலையில் விருதுநகர் கிழக்கு காவல் நிலைய போலீசார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்தனர். இதனையடுத்து சிவலிங்கம், அவரது நண்பர்கள் மகாலிங்கம், செல்வகுமார், சிவபிரகாஷ், வைரவேல், அருண்குமார் மற்றும் 17 வயது சிறுவன் உள்ளிட்ட 7 பேரை கைது செய்தனர். சதய விழாவின் போது தஞ்சை பெரிய கோவிலில் தமிழ் முறைப்படி பூஜைகள் நடத்த வேண்டும் என தமிழ் தேசிய பேரியக்க தலைவர் ப. மணியரசன் வலியுறுத்தியுள்ளார். தஞ்சையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொரோனா கால மத்தியிலும் பேரரசர் ராஜராஜ சோழனின் 135வது ஆண்டு பிறந்த நாளையொட்டி தஞ்சை பெரிய கோவிலில் வரும் 26ஆம் தேதி மட்டும் சதய விழா நடத்த தமிழக அரசு முடிவு செய்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று தெரிவித்தார். சதய விழாவின் போது பெரிய கோவிலில் உள்ள மூலவருக்கு தேவாரம், திருமந்திரம் போன்ற தமிழ் மந்திரங்களால் அர்ச்சனை செய்ய முதல்வர் பழனிசாமி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார். இடைவேளைக்கு பிறகு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம்.